ஆன்மீக தகவல்கள் நண்பர்களுக்கு வணக்கம். நகை விற்கும் விலைக்கு இப்பொழுது 1 கிராம் நகை வாங்குவது கூட மிகவும் சிரமமாகிவிட்டது. பணம் இருப்பவர்கள் மேலும் மேலும் நகை வாங்கி குவித்து கொண்டே போவார்கள். இல்லாத ஏழை எளியோருக்கு நகை என்பது எட்டாத ஒரு கனியாகவே இருக்கிறது. வீட்டில் தங்க நகைகள் அதிகம் சேர வேண்டும் என்றால் நீங்கள் எந்த நேரத்தில் நகை வாங்க வேண்டும் என்கிற ஜோதிட ரகசியத்தை தான் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். சரியான நேரத்தில் வாங்கப்படாத தங்கம் எப்படியேனும் உங்களை விட்டு நீங்கிவிடும், அல்லது அடிக்கடி அதை உபயோகிக்க முடியாமல் அடகு கடைக்கு செல்லும் அபாயம் ஏற்படும். இப்படி தங்க நகை வாங்கும் நேரத்தை வைத்து நம் வீட்டில் செல்வ சேர்க்கையும் நிர்ணயம் செய்யலாம். பொதுவாக தங்க நகைகள் வாங்குபவர்கள் இந்த கிழமையில் இந்த திதியில் வாங்குவது சிறப்பான பலன்களை அள்ளி கொடுக்கும் என்கிறது ஜோதிடம். ஜோதிடர்களின் கணிப்புப்படி தங்க நகையை முதன் முதலில் கடைக்கு சென்று வாங்கும் பொழுது சஷ்டி, ஏகாதசி, தசமி, பஞ்சமி, பௌர்ணமி ஆகிய இந்த திதிகளில் வரும் நட்சத்திரங்கள் அஸ்வினி, ரோகிணி, மிருகசிரீஷம், பூசம், அஸ்தம், சித்திரை, அனுஷம், ரேவதி ஆகிய இந்த நட்சத்திரங்களாக இருக்க வேண்டும். அதாவது இந்த திதிகளில் இந்த நட்சத்திரத்தில் சென்று நகையை வாங்கி பாருங்கள், நகை சேர்க்கை அதிகரிக்கும். அதே போல வாங்கி வந்தவுடன் தங்க நகையை அணிந்துவிடக்கூடாது. நீங்கள் புதிய தங்க நகையை முதல் முதலில் அணியும் பொழுது அது சனிக்கிழமையாக இருப்பது சிறப்பு. இவ்வாறு நட்சத்திரம் பார்த்து திதி பார்த்து சனிக்கிழமையில் அணிந்து கொள்ளும் பொழுது அந்த நகையானது 10 தலைமுறை வரை உங்களை விட்டு செல்லாமல் பாதுகாப்பானதாக இருக்கும் என்பது ஜோதிட நம்பிக்கை. இப்பொழுது இன்னொரு கேள்வி வரும். ஏற்கனவே நாங்கள் நகையை இதெல்லாம் பார்க்காம வாங்கிட்டோம், ஆனால் இப்பொழுது அந்த நகையானது அடகு கடையில் இருக்குது அப்படின்னும் பொழுது அடமானத்தில் இருக்கக்கூடிய இந்த நகைகளை கூட நீங்கள் இதே போல இதே திதிகள் மற்றும் நட்சத்திரங்கள் வரும் வேளையில் நகையை மீட்டு அணிந்து பாருங்கள். மீண்டும் அந்த தங்க நகை அடகு கடைக்கு செல்லவே செல்லாது. எனவே இந்த திதியில் இந்த நட்சத்திரத்தில் தங்க நகைகளை வாங்கி பாருங்கள், நிச்சயம் அது உங்களை விட்டு செல்லவே செல்லாது. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது ஆன்மீக தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.